ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது முடியும் நிலையில் மிதுனர் ராசிக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் குரு பேச்சுக்கு பிறகு குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பார் சனி பகவான் எட்டாவது வீட்டிலும் ராகுகேது ஆறு மற்றும் இரண்டாவது வீட்டிலும் அமர்ந்திருப்பார்கள் செவ்வாய் பகவான் நான்காவது வீட்டில் இருந்து ஆண்டின் இறுதியில் ஐந்தாவது வீட்டிற்கு பேச்சியாகிறார் இவ்வாறு இருக்கும் கிரக நிலையில் மிதுன ராசிக்காரர்கள் நிறையவே ஏற்ற இறக்கங்களை சந்திப்பார்கள் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் உற்றார் உறவினர்களின் ஆதரவு சிறப்பாக அமைய இருக்கிறது இதுவரை பிரிந்திருந்த குடும்பங்கள் கூட ஒன்று சேருவதற்கான அற்புதமான வாய்ப்பாக இருக்கும் எதிர்பாராத நல்ல நிகழ்வுகள் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் நிச்சயம் நடைபெறும் தடைபட்டு கொண்டிருந்த திருமண ஜோகங்களும் கைகூடி வரும் காதல் வாழ்க்கையில் இருப்பவர்களும் திருமண பந்தத்தில் இணைவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஒற்றுமை குறைவு தளர்வதற்கு சந்தர்ப்பங்கள் அமையும் ஈகோ பார்க்காமல் பரஸ்பர அன்பை பரிமாறிக்கொள்வது மன அமைதியை கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களுடைய கடினமான உழைப்பே வெற்றிக்கு காரணமாக அமையப் போகிறது நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய உள உழைப்பை மூலதனமாக போடுகிறீர்களோ அதே அளவிற்கு வெற்றியும் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது வெற்றியை நோக்கி பயணத்தில் இருக்கும் மிதின ராசிக்காரர்கள் சோர்வடையாமல் வீர நடை போடுவது நன்மைகளை கொடுக்கும் பொருளாதாரத்தில் இருக்கும் ஏற்ற இறக்கங்களை சீர் செய்ய புதிய யுத்திகளை கையாள்வது முன்னேற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கும் மிதுன ராசிக்காரர்கள் ஏழாவது வீட்டில் அமரும் புத பகவானால் சாதகமான பலன்களை பெறுவீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் ஆனால் இறுதியில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பணியாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஏற்றத்தை பெறலாம் உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டிய காலமாக அமையப்போகிறது போகிறது முன்கோபத்தை தவிர்த்து சாதுரியமாக செயல்பட்டால் வெற்றி உங்களுக்குத்தான் பொருளாதார ரீதியான ஏற்ற இறக்கங்களை சமாளிக்க சற்று போராட வேண்டியிருக்கும் இருப்பினும் நீங்கள் அதனை திறம்பட கையாளுவீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வருமானம் சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொண்டால் மிகவும் நல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்தில் மிகவும் கவனமுடன் இருப்பது உத்தமம் ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து பின் முடிவெடுப்பது நல்லது அவசர முடிவுகளால் ஆபத்தை சந்திக்கலாம் மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்தை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கு போராடுவார்கள் உணவு கட்டுப்பாடு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தினால் சுறுசுறுப்புடன் செயலாற்ற முடியும் உங்களுடைய பலம் எது பலவீனம் எது என்பதை நீங்கள் உணரும் காலமாக அமையப்போகிறது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் தோஷ நிவர்த்திக்கு நவக்கிரக பரிகாரத்தை செய்வது நல்ல பலன் தரும் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்து வர பணவரவு சிறப்பாக இருக்கும் ஏழை எளிய குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வாங்கி கொடுத்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்